சென்னை திருவான்மியூரில் மூன்று சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 30ஆம் தேதி 10 வயதுள்ள மூன்று சிறுமிகளை சாக்லேட் கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்த நிலையில் அவர்களை கண்டுபிடிக்க மூன்று தனிப்படைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்கள் என்ன? சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு தொடர்பாக நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இன்று அந்த சிறுமியுடைய தந்தை புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் திருவான்மியூர் பகுதியில் தனது மகள் உள்பட 7 முதல் 10 வயதுடைய மூன்று சிறுமிகளுக்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆராய்க்கப்பட்டிருப்பதாக அந்த புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் திருவான்மியூர் போலீஸ் நீலாங்கரை அழைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையில் கடந்த 30/1/2024 முன்பு திருவான்மியூரில் சில நாட்களாக மூன்று குழந்தைகளையும் 4ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் அடுக்குமாடி குடியிருப்புக்கு அழைத்து சென்று சாக்லேட் கொடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு மாடியில் வைத்து ஒருவர் அடையாளம் தெரியாத ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை என்பது நடந்து வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளியை பிடிப்பதற்காக மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.